அப்படின்னா அவர் ரெகுலரா ஒரு எம்எல்ஏ ஆகி எம்பி மேயர் ஆகி அந்த மாதிரி படிப்படியாக தான் அவர் முன்னாடி வந்தார். இவருக்கு சடார்னு தூக்கி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எம்எல்ஏ இருக்கும் போது இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா அமைச்சர் ஆயினா இன்னும் நிறைய செய்வாரு நாங்க நினைக்கிறோம். நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இவருக்கு வாரிசு இருக்குது, அந்த வாரிசு வந்து எடுத்து செய்யுது, வெளியாளு செய்ய அந்த வாரிசு செய்யுது, அதை பத்தி நாங்க தப்பா சொல்ல முடியும். வாரிசு அரசியலே தான். நாளைக்கு அவர் அமைச்சராக பதவி ஏற்கிறார் என்பதை விட முதலமைச்சராக முடிசூடு விழாவாகத்தான் அந்த விழா நடைபெறுகிறது. எங்களுக்கு ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம். அவர் அமைச்சராக வர்றதுக்கு நாங்கெல்லாம் வந்து காத்துன்னு இருக்கிறோம். ஏன்டா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நல்லா செய்வார் என்று நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிற உதயந்த சார் நாளிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சராக வந்து அவரோட பணியாற்ற போகிறாரு. இந்த நிலையில் சேப்பாக்கம் தொகுதி மக்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எம்எல்ஏ இருக்கும் போது இவ்வளோ செஞ்சுருக்காருன்னா அமைச்சர் ஆயினா இன்னும் நிறைய செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, மகளிருங்களுக்காக கூட நிறைய செய்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் ஆட்டோ ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறவங்க மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் வந்து லோன்லாம் கிடைக்கலாம் ரொம்பவே கஷ்டம். நாங்களாம் வந்து எங்களோட சுயமாக உட்காந்து வண்டி ஓட்டி அதில் லோன் போட்டு தான் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கோம். இப்போ மகளிரில் கூட ஆட்டோ லோன் கொடுக்குறேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவர் மகளிருக்கும் நிறைய செய்வார்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதேமாதிரி நிறைய பேர் இல்லாதவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கும் அவர் செய்யணும். எம்எல்ஏ இருந்து செஞ்சதை விட இப்போ அமைச்சராகி இன்னும் அதிகமாக செய்வாருன்னு சொல்லிட்டு நாங்கள் பப்ளிக்காக நாங்கள் அவரை நின்றோம். நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே சரி, இப்போ வந்து எதிர்கட்சிகள் ஆப்போசிஷன் பார்ட்டியில் அதை வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு தான், அது 100% கரெக்ட். நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லை, ஃபஸ்ட் இந்துக்கும் வாரிசு இல்லை, இவருக்கும் வாரிசு இருக்குது, அந்த வாரிசு வந்து எடுத்து செய்யுது, வெளியாளு செய்ய அந்த வாரிசு செய்யுது, அதை பற்றி நாங்கள் தப்பாக சொல்ல முடியும். புரியுதா? அவனுக்கு இருந்துங்களுக்கும் வாரிசு கிடையாது, இவங்களுக்கும் வாரிசு தான். தலைமுறை தலைமுறை அவங்க செய்கிறாங்க, அதான் விரும்புகிறோம் நாங்கள். தலைமுறை தலைமுறை செய்யும் போது அவங்க நல்லது செய்யணும் நாங்கள் ரொம்ப 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 விரும்புகிறோம். நாங்கள்லாம் இல்லாதப்பட்டவங்க, ரொம்ப பேர் ஏழைங்க இருக்கிறாங்க, வீடு இல்லாத இருக்கிறாங்க, சாப்பாடு இருக்கிறாங்க, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதை அவர் செய்வார் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள், அதேமாரி அவர் செய்யணும் அவர், சரிங்களா? அதான் நாங்கள் விருப்பப்படுறோம் நாங்கள். தொகுதியில் செயல்பாடுலாம் நல்லாயிருக்கு. முன்னமாரி தண்ணிங்க நின்று கிடந்தது, இப்போ தண்ணிலாம் நிற்கிறது கிடையாது. எம்எல்ஏவாக வந்து இவர் தான் சீராக வேண்டி வேறு யாருமே செய்யல. அதுமாரி நல்லா செயல்பாடு இன்னமும் நல்லாயிருக்கும். மீறி மீறும் இந்த இடத்துல இருக்கிறவங்களே எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுன்னு சொல்லிக்கிறாரு, அது நெருஞ்சாங்கல்ல கட்டித்தரேன்னு சொல்லிக்கிறாரு. வாரிசு அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது, அரசியல் எல்லாம் நடத்துகிறமே தான் அவரும் பண்ணுறாரு. வாரிசு அரசியல்னாக்கா இவர் தான் அடுத்த முதல்வராக போகிறவர். ஃபேமிலி அது எதிர்பார்த்தது தான், முன்னாடியே மினிஸ்டர் வருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் வென் கம்பேர்ட் டு ஹிஸ் ஃபாதர் ஸ்டாலின், ஹி பிகேம் மினிஸ்டர் அட் அ வெரி ஏர்லி ஏஜ். ஹிஸ் ஃபாதர் வாஸ் எப்படின்னா அவர் ரெகுலராக ஒரு எம்எல்ஏ ஆகி எம்பி மினிஸ்டர் அவேர்னஸ் மேயர் ஆகி அந்த மாதிரி படிப்படியாக தான் அவர் முன்னாடி வந்தார். இவருக்கு சடார்னு தூக்கி கொடுக்குறாங்க. பராப்ஸ் அவருக்கு வந்து ஸ்டாலின் ஃபீல்ஸ் தட் ஹி ஹஸ் காட் மோர் பர்டன்டு, ஸோ தன்னோட ஒரு இந்த ஆளை வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளை அடுத்தது போகணுன்னா வேறு மினிஸ்டர்லாம் போனேன்னா யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு பி லாயல். எல்லோரும் லாயலாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் இந்த அளவு பையன் மாதிரி அவ்வளோ தூரம் இது பண்ண மாட்டாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணி சரி அதுக்கு இவரை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுதான், இதெல்லாம் ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாமே தவிர அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் அந்த மாதிரி இல்லாத இவர் படிச்சிருக்காரு. அப்புறம் என்ன இது என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் இதில் இருந்திருக்காரு, அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம். அவர் அமைச்சராக வர்றதுக்கு நாங்கள்லாம் வந்து காத்துன்னு இருக்கிறோம். ஏன்டா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நல்லா செய்வார் என்று நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் நல்லா பணியாற்றணும். அவங்க குடும்பம், அவர் ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயா ஒரு மனைவி, அவங்க பிள்ளைகள், ஸ்டாலின் ஐயா அவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் இந்த பொதுமக்கள் சார்பாக வேண்டிக்கிறோம். நீரோடி வாழணும். எதிர்கட்சிகள்லாம் இதை வந்து வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் வந்து
மேயர் வந்து நேர் இறந்த அப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க, வாரிசு வாரிசு வாரிசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூப்பனார் இருந்ததுக்கு அப்புறம் வந்து ஜி கே வாசன் வந்தார், அது வாரிசு அரசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ லல்லு பிரசாத் வந்தார், லல்லு பிரசாத் அவங்க மகன் வந்தாங்க. இப்படி வாழாடியும் வாழாடியும் அவங்க வரத்தை செய்வாங்க, அது வாரிசு அரசுன்னு சொல்ல முடியாது. அந்த இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க பணி சிறப்பாக ஆற்றுறாங்க, அதனால் அவங்க வந்து மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை நம்ம வாரிசு அரசுன்னு சொல்ல முடியாது. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ரிட்டையர்ட் ஆகுறாரு, அவருடைய பணம் அவருடைய வேலை வாய்ப்பு அந்த வாரிசுக்கு தான் கொடுக்குறாங்க, அடுத்தவங்க மக்கள் கொடுக்கலல்ல. அது அதே மாதிரி தான் ஒரு இதுவும் அவங்க அவங்க கலைஞர் செத்தார், அது அதன் பிரகாரம் ஐயா ஸ்டாலின் வர்றாரு. ஸ்டாலினுக்கு அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்றது எந்த விதமான தப்பு இல்லை. வாரிசுலன்ற வாரிசு அரசுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான மாற்றமே கிடையாது. இது அப்பா முதலமைச்சர், பையன் அமைச்சர், இது எந்த நாட்டில் உள்ள நீதி? அந்த இயக்கத்தில் வந்து அனைவருக்கும் சம உரிமைன்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலினை விட அந்த இயக்கத்தில் திறமை வாய்ந்த இளைஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பல பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். சரி சார், இப்போ நீங்கள் அதை வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வாரிசு அரசியலே தான். நாளைக்கு அவர் அமைச்சராக பதவி ஏற்கிறார் என்பதை விட அவர் குடும்பத்துக்கு முதலமைச்சராக முடிசூடு விழாவாகத்தான் அந்த விழா நடைபெறுகிறது. இது நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா வாரிசு அரசியல்ன்றது? அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அவங்க கட்சி ரீதியாக வந்து ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, அது கரெக்டாக கடைப்பிடிச்சி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதில் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.